வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சார்ட் ஐட்டம் பார்க்க போறோம். இது வந்து எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்தியன் ஐட்டம்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு சார்ட் வெரைட்டி. இது வந்து ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சார்ட். இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் ஹெல்த்தியானது. பிளஸ் இதில் இருக்கக்கூடிய பலவிதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னது அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போறேன். இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆலு பனீர் மட்டர் சாட். ஸோ இதில் வந்து உருளைக்கிழங்கு பனீர் பட்டாணி இருக்கு. இது மூணும் போட்டு பண்ணக்கூடிய சாட். இந்த ஆலு பனீர் மட்டர் சாட் பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு முதல்ல பார்த்துடலாம். சாட் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு. இப்ப கடைகள்ல பேபி பொட்டேட்டோஸ் கிடைக்குது, அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய உருளைக்கிழங்கு அது ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க, இல்லனா ஒரு கப் அளவுக்கு. பனீர் ஒரு கப், பட்டாணி ஒரு கப், பச்சை மிளகாய் ஒன்னு பொடியா நறுக்கிக்கோங்க, எலுமிச்சை சாறு ஒரு டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி கால் கப், புதினா கால் கப், சாட் மசாலா தூள் கால் டீஸ்பூன், மிளகாய்த்தூள் உங்க காரத்துக்கேற்ப இல்லைன்னா ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம், சீரகத்தூள் கால் டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, கருப்பு உப்பு அதாவது காலா நமக் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ருசிக்கேற்ப. இப்ப இந்த சாட் எப்படி பண்றது அப்படிங்கறத பாக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு சாட் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்க ரெடியா வச்சிருக்கேன். இப்ப இந்த உருளைக்கிழங்கு பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா தோலோட ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அந்த தோலை பீல் பண்ணி எடுத்துட்டு பாதி பாதியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பேபி பொட்டேட்டோஸ். சப்போஸ் நீங்க வந்து ரெகுலரா கிடைக்கக்கூடிய உருளைக்கிழங்கை யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்ச் சைஸ்ல இருக்கக்கூடிய நல்ல பெரிய பெரிய பீசஸா அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. வெந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு விரும்பினால் வேகும் போதே ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சிருங்க. ஸோ அந்த உருளைக்கிழங்குக்கு உள்ளேயும் நல்லா உப்பு இறங்கும். வெந்ததுக்கு அப்புறம் அதை பீசஸா கட் பண்ணி நல்ல ஒரு நான்ஸ்டிக் பேன் அப்படி இல்லைன்னா தோசைக்கல் அதில் கொஞ்சம் நல்ல நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஜஸ்ட் அதை போட்டு பெரட்டி எடுத்துருங்க. டீப் ஃப்ரை பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஷாலோ ஃப்ரை தான். இந்த மாதிரி லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி பேன்லேயே போட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க, ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதை எடுத்ததுக்கப்புறம் முதல்ல உருளைக்கிழங்கு அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. அதே ஆயிலே நீங்கள் வந்து அடுத்து பனீரை போட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணாதீங்க, டீப் ஃப்ரை பண்ணால் நல்லா இருக்காது, ரொம்ப அப்புறம் சொத சொதன ஆயிலியாக ஆகிடும். அதனால டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி லைட்டாக அந்த பனீர் வந்து டோஸ்ட் பண்ணின மாதிரி ரெண்டுமே வந்து பேனில் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளாட் பாட்டம் கடாய் இருந்ததுன்னா அதில் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த உருளைக்கிழங்கு வந்து பனீர் வந்து கொஞ்சம் நிறைய வேணும்னா நிறையவும் போட்டுக்கலாம். பசங்களுக்கு பனீர் விருப்பம் அப்படின்னா நீங்க பனீர் வந்து நிறைய போட்டுக்கலாம். அப்படி இல்லை உருளைக்கிழங்கு ஜாஸ்தி விரும்புகிற பசங்களா இருந்தால் உருளைக்கிழங்கு நிறைய போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து உருளைக்கிழங்கு பனீர் ரெண்டையுமே போட்டிருக்கேன். இது ரெண்டையும் போட்டுட்டு இது கூடவே இந்த பட்டாணி, இந்த பட்டாணியும் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வேக வச்சு வச்சிருக்கேன். இப்போ கடைகளில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பீஸ் கிடைக்குது, அதாவது ராத்திரியே நீங்க வந்து அதை ஊற வச்சுட்டு காலையில் அதை வந்து வேக போட்டுக்கணும். இல்லையா ஃப்ரெஷ் பீஸ் யூஸ் பண்றீங்க, அதையும் வந்துட்டு கொஞ்சமா கொதிக்கிற தண்ணியில ஃப்ரெஷ் பீஸ ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அதுல வந்து கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. ஸோ பட்டாணிக்குள்ளேயும் உங்களுக்கு உப்பு சேரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பனீர் உருளைக்கிழங்கு பட்டாணி இது மூணத்தையும் போட்டிருக்கேன். உருளைக்கிழங்குல என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இருக்குது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உருளைக்கிழங்குல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குல வந்து உங்களுக்கு பொட்டாசியம் நிறைய இருக்கு, அதுக்கப்புறம் மேங்கனீஸ் நிறைய இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்பரஸ் இருக்குது, அதுக்கப்புறம் விட்டமின் B6 இருக்குது, அதுக்கப்புறம் காப்பர். காப்பர் பற்றி நான் இது வரைக்கும் உங்களுக்கு பெருசாக சொன்னதே கிடையாது. உருளைக்கிழங்குல வந்து காப்பர் அப்படிங்கக்கூடிய ஒரு மினரல் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கிறது போக உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது வந்து இதில் ஸ்டார்ச் இருக்குது, உருளைக்கிழங்குல வந்து ஸ்டார்ச் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது அப்படிங்கிறது நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அதெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் கூட இருக்குது, அதாவது பொட்டாசியம், அதுக்கப்புறம் வந்து காப்பர், அதுக்கப்புறம் மேங்கனீஸ், ஃபாஸ்பரஸ்,
இது எல்லாமே வந்து நிறைய இருக்கு. நம்மளுடைய எலும்புகளுக்கு நடுவுல கொலாஜன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு ஒரு ஜாயிண்ட்டையும் நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா பிடிச்சு வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த போன் மேரோக்குள்ள நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு கொலாஜன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த கொலாஜன் அப்படிங்கிறது குறையும் போதுதான் அந்த போன் உரசி ரொம்ப வலி வரும். ஸோ அந்த மாதிரி வலி வராம இந்த கொலாஜன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அந்த போனுடைய ஸ்ட்ரென்த்தை நல்லா மெயின்டைன் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த கொலாஜன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த கொலாஜன் வந்து பொட்டேட்டோல நிறைய இருக்கு. இது வந்து சின்ன பசங்களுக்கு எதுக்காக அந்த காலத்திலிருந்தே சீரகத்தூள் சீரகத்தூள் ஜஸ்ட் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். மிளகாய்த்தூள் இது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகாய். இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். சப்போஸ் வீட்டில் ரொம்ப சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னா பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிட்டு மிளகாத்தூளே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, ரெகுலர் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் காலா நமக். இந்த காலா நமக் அப்படின்னு சொல்றாங்களே இது என்னது? காலா நமக் அப்படிங்கிறது வந்து ஹிமாலயன் ராக் சால்ட். ஸோ இந்த காலா நமக் அப்படிங்கிறது கடல்ல இருந்து வர உப்பு கிடையாது. காலா நமக் அப்படிங்கிறது வந்து ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்சில் இருக்கக்கூடிய வால்கானிக் டெபாசிட்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடியது தான் இந்த காலா நமக். அங்கே இருக்கக்கூடிய சால்ட் லேக்ஸ் இருக்குது, சாம்பார் லேக் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது நேபாளில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹிமாலயன் ரேஞ்சில் இருக்கக்கூடிய சால்ட் ரேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய ராக் டெபாசிட்ஸ்லேருந்து வரக்கூடிய உப்பு தான் இந்த காலா நமக். இந்த காலா நமக் வந்து எதனால் இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் கண்டென்ட். சாதாரணமான உப்புல வந்து நம்மளுக்கு சோடியம் இருக்கும். இந்த ஹிமாலயன் உப்புல வந்து இந்த ராக் சால்ட் இந்த காலா நமக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருப்பு கலர் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அதில் இருக்கக்கூடிய சல்ஃபர், அதிலே கொஞ்சம் அயன் டெபாசிட்ஸ் இருக்கு, அது கூடவே சோடியம் குளோரைடு. இந்த மூணுடைய கலவை தான் இந்த காலா நமக் அப்படிங்கிறது. இது நேச்சுரலாக அந்த ஹிமாலயன் மவுண்டன்ஸில் கிடைக்கக்கூடிய அந்த டெபாசிட்ஸ்லேருந்து வர்ற உப்பு தான் காலா நமக். ஸோ இந்த காலா நமக் அப்படிங்கிறது வேற என்னமோ அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த நம்மளுக்கு எப்படி வந்து கடல்லேருந்து நம்ம வெள்ள உப்பு எடுக்கிறோமோ அந்த மாதிரி மவுண்டன் ரேஞ்சிலேருந்து எடுக்கக்கூடியது தான் காலா நமக். இது வந்து வால்கானிக் சால்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த சால்ட்டு தான் காலா நமக். இது வந்து எதுக்காக ஹெல்த்துக்கு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரெகுலரான உப்பு சேர்க்கக்கூடாது அப்படிங்கும் போது இந்த சால்ட்டை நீங்கள் கொஞ்சம் உங்கள் டயட்டில் சேர்த்துக்கலாம். இன்டைஜஷன் மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் இந்த காலா நமக் சேர்க்கும் போது. அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை ரிலீவ் பண்ணும் காலா நமக். நார்த் இந்தியன் ஃபுட்டில் வந்து காலா நமக் ஜாஸ்தி, ஏன்னா அது வந்து ஹிமாலயன் ரேஞ்சுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. நம்மளுக்கு வந்து ரெகுலர் கல் உப்பு யூஸ் பண்ணுறோம், வெள்ளை உப்பு யூஸ் பண்ணுறோம், பட் அந்த சைட் நார்த்தில் நிறைய இந்த காலா நமக் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மாதிரி பர்பிள்லேருந்து ஒரு லைட் பிங்க் ஷேடு வரைக்கும் விதவிதமான கலர்ஸில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலா நமக். கடைகளில் அத்தனை மளிகை கடையிலையும் இப்போ உங்களுக்கு வந்து இந்த கருப்பு உப்பு கிடைக்கிது. ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான், ரொம்ப காஸ்ட்லி கூட கிடையாது. உங்களுக்கு 20 ரூபாய்க்கே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு உப்பு தான் காலா நமக். கொஞ்சமாக உங்கள் சமையலில் சாட் ஐட்டம்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இதையும் கொஞ்சமாக இதில் ஜஸ்ட் அந்த ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு தான் இந்த காலா நமக் போட்டாச்சு. இப்போ இதை கிளறும் போது உருளைக்கிழங்குல வந்து விட்டமின் B6 இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. B6 விட்டமின் வந்து உங்களுக்கு பட்டாணியிலையும் இருக்கு, உங்களுக்கு பனீர்லையும் இருக்கு. B6 அப்படிங்கிறது எதுக்கு அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் அதை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த B6 விட்டமின் ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷனிங், இப்போ நம்ம மூளை வந்து ஒழுங்காக வேலை செய்கிறதுக்கு B6 வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விட்டமின். ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு சிம்பிளான விஷயம், ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து சின்ன பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தால்
எனக்கு இன்னைக்கு மூட் ஆஃப் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மூடை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு B6 விட்டமின் ரொம்ப அவசியம். ஸோ பசங்களுக்கு கரெக்டான அளவில் பி விட்டமின் வந்து அவங்க உடம்புல சேராம இருந்தா கூட அடிக்கடி அவங்க வந்து ஒரு மாதிரி மூட் ஆஃபா இருக்குது, எனக்கு மூடு சரியில்லை, எனக்கு டல்லா இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப சாதாரணமா ஒரு காமனான ஒரு பிரச்சனையா ஆயிடுச்சு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா B6 விட்டமின் கம்மியா இருக்கிறது. ஸோ இந்த B6 விட்டமின் வந்து உருளைக்கிழங்குல நிறையவே இருக்கு. பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் உருளைக்கிழங்கு வந்து கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பன்னீர் அண்ட் பட்டாணியை போட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம். கம்மியாக உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. தினமும் இதை சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. வாரத்தில் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டியாவது நீங்க பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுடலாம். லைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விட்டமின் சி நிறையவே இருக்கு. விட்டமின் சி நம்மளுக்கு எதுக்கு தேவைன்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ், இப்போ நோய்கள் நம்மளை வந்து தாக்காம நம்மளுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி தரதுக்கு நம்மளுக்கு விட்டமின் சி ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிட்ற உணவுகளில் இருக்கக்கூடிய கால்சியமா நல்லா அப்சார்ப் பண்றதுக்கு நம்மளுக்கு விட்டமின் சி ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. லைம் போட்டாதான் உங்களுக்கு நல்ல அந்த ஒரு டேங்கி டேஸ்ட் கிடைக்கும், நல்லாவும் இருக்கும். இன்னும் கூட ஒரு துளி போட்டுக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு பார்ட்டி வச்சுருக்கீங்க, ஒரு நிறைய கெஸ்ட் வராங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு சாட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப லைட்டான ஒரு சாலட் மாதிரியும் இருக்கும், ஒரு ரொம்ப லைட்டான ஒரு சாட் மாதிரியும் இருக்கும். இதில் கொஞ்சமாக புதினா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். இதில் தக்காளி வெங்காயம் சேர்க்கலை, ஏன்னா அது ரெண்டுமே சேர்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குழக்குலன்னு ஆகிடும். டோட்டலாக அந்த சாட்டுடைய ஃப்ளேவர் வந்து மாறி போயிடும். அதனால் இதில் தக்காளி வெங்காயம் சேர்க்காதீங்க, அவ்வளோ நல்லா இருக்காது. இதோட எஸ்பெஷலி அந்த பனீர் போட்டிருக்கும் போது பச்சையாக இருக்கக்கூடிய தக்காளி வெங்காயம் போட்டிங்கன்னா பனீரோட அது அவ்வளோ நல்லா ஏற்படாது. பனீர் இல்லாமல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தக்காளி வெங்காயம் போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோதான், இது மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர். இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பனீர் ஆகட்டும், பட்டாணி ஆகட்டும், உருளைக்கிழங்காகட்டும், இது மூணுத்துலேயுமே விட்டமின் கே இருக்கு. விட்டமின் கே எதுக்கு அவசியம்னு பார்த்தீங்கன்னா போன் ஃபார்மேஷன், ஒழுங்கான எலும்புகளாக நம்மளுக்கு உடம்புல ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து விட்டமின் கே ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் கே வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய டீஜெனரேஷன், போன்ஸ் வந்து அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்மளுக்கு வந்து விட்டமின் கே ரொம்ப ரொம்ப அவசியம். அது வந்து இந்த பர்டிகுலர் டிஷ்ஷில் இருக்கக்கூடிய மூணு இன்க்ரீடியன்ட்லையுமே இருக்குது. பன்னீரில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் டி வந்து மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதாவது விட்டமின் டி அப்சார்ப்ஷனை ஹெல்ப் பண்ணும். அதில் வந்து டிரெக்டாக விட்டமின் டி கிடையாது, அதை வந்து நல்லா அப்சார்ப் பண்ணுறதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த விட்டமின் டி அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இதுவும் வந்து இந்த பனீரில் இருக்குது. ஈஸியான ஆலு பனீர் மட்டர் சாட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பசங்களுக்கு இந்த டைமில் தான் கொடுக்கணும், அந்த டைமில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கிடையாது. நீங்கள் ஸ்கூலுக்கும் பேக் பண்ணலாம், இல்லை சாயங்காலம் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான, அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ஐட்டம் இது. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் வேறு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸோட உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுறது சுஷீலா ராஜசேகர். தேங்க்யூ.